ஹாய், வெல்கம் டு தேவிகாலன் கோமன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த சில்வர் பட்டன் வந்து வந்துச்சு, அதுதான் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபா கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப கோவிலுக்கு தான் வந்து கிளம்புறேன். எப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து பாபா கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாபா கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். பாபா கிட்ட வச்சு அங்க கோவில வச்சு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு சில்வர் பட்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு. நான் ஆக்சுவலா யூடியூப் சேனல்ல எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா அதை தொட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஓபன் பண்ண போறோம். என்ன தங்கம்? ஆமா, ஸ்ருதன், நாங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஓபன் பண்ண போறோம். எப்படி இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட வீடியோவா வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். இப்ப வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். தங்க, கோவில் போலாமா? கோவிலுக்கு போலாமா? என்னாச்சு? யார பாக்க போறோம் கோவிலுக்கு? ஆயாவா? பாபா யார பாக்க போறோம்? சும்மா சொல்றாங்க இருக்காங்க. சரி, பாய் சொல்லிடு எல்லாருக்கும், அப்புறமா பாக்கலாம். பாய் சொல்லிடு. பாய். கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்க பாபா கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தான் இன்றைக்கி. என்ன ரீசன்னா, காலையில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. நேற்று இது நேற்று எடுத்த வீடியோ தான், அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ரொம்ப பிளாக்காக இருந்த மாதிரி இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவன் நார்மலாகவே வந்து ஆனால். தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி டியூஷன் வந்து போகிறான். போயிட்டு அம்மா வீட்டுக்கு நேராக போயிட்டான். அங்கே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தான். அதனால் நான், அவர், ஸ்ரதன் மூணு பேரும் போயிட்டு தேவேஷை கூட்டிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அவனுமே போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட கோவிலுக்கு வந்து வந்துட்டான். நாங்கள் கிளம்பி இப்போ பாபா கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். எப்போனாலும் இந்த பாபா கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போவோம். வெட்டிங் டேனாலும் எங்களோட ஆனிவர்சரினாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், எதுனாலும் இந்த பாபா கோவிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போவோம். அதனால் இந்த கோவிலுக்கு வந்து இன்றைக்கி சில்வர் பட்டன் வைக்கணும் நேற்று அப்படி வந்து நினச்சிட்டு வந்து போனேன். இங்கே வரும்போதே மனசுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ள பாபாவை போய் பார்க்கும்போதே மனசில் இருந்த எல்லா கஷ்டமும் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பாபா கிட்ட சில்வர் பட்டனை வந்து காலில் வச்சு வாங்கினது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் எப்பவுமே பூஜை பண்ணுவார், அவர் தான் வச்சு பிளஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பார் போல். அவங்களும் பார்த்துட்டு சில்வர் பட்டன் வந்திருக்கா யூடியூப்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களுக்கே கிடைச்சா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து என்னை விஷ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பாபா கிட்ட என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. நான் எதுவுமே ப்ரேயர் கூட பண்ணல, எதுவுமே எனக்கு தேங்க்ஸ் கூட பாபாவுக்கு நான் சொல்லவே இல்லை. அப்படியே போய் நின்று சாமியை மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டேன். வரும்போது தான் சொல்லிட்டே வந்தேன், நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். பார்த்தா எங்களோட வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால அம்மா வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை பாருங்க. பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு பாபா கிட்ட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இதை அன்பாக்சிங் தான் வந்து பண்ண போகிறோம். தேவேஷ் தான் பண்ண போகிறான். என்னடா தேவேஷ் பண்ணிக்கலாமா? தேவேஷ் தான் ரொம்ப சொன்னான், எப்படியும் இருக்குமா, ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தான். தேவேஷ் கையால் அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். தேவேஷ்காக தான் ஆக்சுவலாக இது சில்வர் பட்டனே, அவனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். சீக்கிரமாகவே வந்து கோல்டன் பட்டன் வாங்கி கொடுத்துட்றேன். ஓப்பன் பண்ணிடலாமா? என்ன சீக்கிரமா ஓபன் ஆயிடுச்சு. இரு, எந்த பக்கம் தெரியலையே. எடுக்கலாம் நினைக்கிறேன் தாங்க. க்ளோஸ் பட்டம் நீ எடுங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் அப் காட்டுவோம்? கேமாவா தெரியுது இதுல, நல்லா இருக்கு தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி தேவேஷ் இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? என்ன பண்ணலாம் இதுல? வீட்டுல மாட்டிடுவோமா?
எப்படி இருக்கு தங்கம்மா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமா வந்து கோல்டன் பட்டன் வந்து சீக்கிரமா வாங்கணும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அக்கா நாங்களாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் தான் வந்து எனக்கு இந்த சில்வர் பட்டன் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருமே வந்து கிடையாது. யூடியூப்லலாம் யாருமே பண்ணுறதில்ல. எப்போவாது ஏதாவது ஒரு சில பேர் வந்து பண்ணா கூட உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே போயிட்டு ஏன் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்க. அதனால உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த சில்வர் பட்டன் வந்து நான் வாங்கியிருக்கேன். நிஜமாவே இது அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போதே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்றது வந்து என்னால ஃபீல் பண்ண முடியும். அந்த கமெண்ட்லயே உங்களோட லவ்வை வந்து எனக்கு அவ்வளவு எக்ஸ்போஸ் வந்து பண்ணுவீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ்னாலும் வந்து பத்தவே பத்தாது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான டே. ஆக்சுவலாக பாபா கிட்ட போய் பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சீக்கிரமாகவே உங்களோட சப்போர்ட்னால நான் கோல்டன் பட்டன் வந்து வாங்கினோம். நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை இப்படியே கண்டினியூ வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். வியூஸ் வந்தாலும் வரலனாலும் நான் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு தான் வந்து இருப்பேன். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். தேவேஷ்னடா சொல்லு, ஏதாவது சொல்லு, சொல்லுடா. ஹாப்பியா இல்லையா? இவ்வளவு நேரம் கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசிட்டு இருந்தாங்கம்மா? எங்க நம்மளோட வீட்டுல பிக்ஸ் பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. சீக்கிரமா ஒரு நல்ல இடமா பார்த்து பிக்ஸ் பண்ணுவோம். ரொம்பவே ஹாப்பி. எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. தேவேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா இப்போ நாங்க கிளம்பும் போதே வந்து வண்டியில கிளம்பணும். கிளம்பும் போதே தேவேஷ் வந்து விளையாடிட்டு தான் இருந்தான். அப்பவே வந்து சொல்லிட்டு போனான், ஏ எங்க அம்மாவுக்கு வந்து சில்வர் பட்டன் வந்திருக்குடா யூடியூப்ல இருந்து, அதனால வந்து நான் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால அவங்கெல்லாம் ஆன்ட்டி எப்படியா எனக்கு வந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிடா நான் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணோடனே கண்டிப்பா உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த குட்டி பசங்களுமே அவ்வளோ வந்து ஹாப்பியா கேட்டுட்டே இருந்தாங்க, எப்படி வந்துச்சு உங்களுக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிலாம் வந்து கேட்டாங்க. அந்த பசங்க கூட அவ்வளோ ஹாப்பியா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ அவங்ககிட்டயும் சில்வர் பட்டனை கொண்டு போய் காமிப்போம், என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து லவ் யூ. இப்போ பார்க்கலாம் வாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா கிரிக்கெட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். அப்பா எப்போவுமே கேட்டுட்ருப்பாங்க, 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, எவ்வளோடா சாமி வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, சப்ஸ்கிரைபர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் வந்து சில்வர் பட்டன் எப்போ வரும், எப்போ வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட யூடியூப் அப்டேட்ஸ் பற்றி எங்கள் அப்பா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எப்போவுமே கேட்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட காமிச்சதில் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் உட்காந்து ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க சீக்கிரமாக கோல்டன் பட்டன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து டவுட்லாம் வேற கேட்டுட்டு இருந்தாங்க. கோல்டன் பட்டன் வந்து ஃபுல் கோல்டன்ல இருக்கும், டைமண்ட் பட்டன் வந்து சின்னதா இருக்கும். இதோட பெருசா இருக்கும் கோல்டன் பட்டன். ஆமா டைமண்ட் வந்து சின்னதா இருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா ரெடி. அது எத்தனை லட்சம்? 10 லட்சம். 1 மில்லியன். சீரா இருக்கும். ஓகே ரெடி. அடுத்ததாக வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன். தேவேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் வந்து காட்டியிருந்தேன். சரி பாப்பா.
அடுத்ததாக தேவேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா இந்த டைமில் அவங்க எல்லாருமே ஒன்றா விளையாட வருவாங்க. போகும்போதே அவங்களும் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போய் அவன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக வந்து காட்டிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹாப்பினஸ் எல்லாமே உங்களால் மட்டும்தான். எனக்கு என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்களும் எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் என்னால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இதை வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜாக எடுத்துகிட்டு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட்டான வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெளியிலலாம் போய் வீடியோ எடுக்கணும்லாம் தோணுது, ஆனால் ஸ்ரதன் இருக்கிறதுனால என்னால் முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.